ஹாய் டிஎன்பிசி மக்களே, திஸ் இஸ் ஆர் எஸ் உமாசங்கர் ஃப்ரம் அடா 247 தமிழ். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று ஒரு ஷார்ட் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து மார்ச் 23 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணியிருந்தப்போ வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பிறகு ஃபர்தராக எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறைய மெசேஜஸ் வந்து பாப் அப் ஆகிடுக்கும். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அட்டன் அப்ளை பண்ணுறவங்க இருந்திருப்பாங்க. அதேமாதிரி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் கூட சில விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணப்போ வந்து ரொம்ப எரராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்சிஸ்டன்ஸாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணி கேட்கும் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி நேற்று இது தொடர்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரெஸ் நோட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து நான் அந்த ப்ரெஸ் நோட்டையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஓகேங்களா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11/3/2022 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் லாஸ்ட் மந்த் வந்து February 23 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டா வந்து 23rd March வந்து கடைசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ஃபில் பண்ணுறப்போ வந்து சில டேட்டாஸ் வந்து எடிட் பண்ண முடியும், சில டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட் பண்ண முடியாத ஒரு டேட்டாஸை வந்து நீங்கள் தவறாக இன்புட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ யாராவது வந்து டேட்டாஸ் கொடுக்குறப்போ ரொம்ப தவறாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது வந்து 14th March, அதாவது 14/3/2022 முதல் 23rd/3/2022 வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கு இல்லையா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் TNPSCExam.in வெப்சைட் உள்ள போனீங்கனாலே ஓடிஆர் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த ஓடிஆரில் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய யூசர் ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அங்கே இருக்கும். அந்த சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் வந்து எடிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்டாஸை வந்து நீங்கள் தவறுதலாக கொடுத்ததாக நீங்கள் யோசிச்சிங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ணிக்க முடியும், உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd/3/2022 தான், அதாவது March 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியான நாள். அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணால் உடனே நான் சொன்ன உடனே இப்போயே நீங்கள் போய் பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நீங்கள் 14th மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து 23rd வரைக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டுமே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுக்குமே வந்து லாஸ்ட் டேட் வந்து 23rd தான். ஸோ லாஸ்ட் மினிட்ல யாரும் ரஷ் அவுட் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி பண்ண உங்களுடைய சீனியர் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, உங்கள் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். இதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு தருவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் உள்ளே போயிட்டு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி தப்பாக ஒரு எரர் ஏதாவது எரர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23rd வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் 2-3 days வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 2-3 days குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.